வணக்கம். நேற்று மார்க்கெட் 130 பாயிண்ட் ப்ளஸில் போச்சு. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சு. இது எல்லாமே வந்து இம்மெட்டீரியல் ஆகுது. நேற்று சாயந்தரம் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வந்துச்சு. அந்த டேட்டாஸ் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. இதுக்கு எதிர்வொலியாக என்னாச்சுன்னு சொன்னால், நேற்று டவு ஜோன்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 4% கீழே விழுந்திருக்கு. டவு ஜோன்ஸ் அது ஒரு சைடு வச்சாலும் எஸ்எம்பி 500 4% கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக், அதாவது யூஎஸோட டெக்னாலஜி சென்டர்னு நம்ம எடுத்துக்கலாம், டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம், அது 5.5% கீழே விழுந்திருக்கு. இதுக்கான எதிர்வொலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஷியன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே வந்து எதிர்வொலி வந்துச்சு. ஃப்யூச்சர்ஸில் டாக்ஸ் வந்து 4% விழுந்துச்சு. எஃப்டிஎஸ்சி, அதாவது பிரிட்டனோட எக்ஸ்சேஞ்ச் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4% கீழே விழுந்திருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே கீழே விழுந்துச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று 17,750 அந்த ஜோனில் வந்திருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 350 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. நம்ம மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா, அதாவது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா 350 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு. இது வந்து பெரிய சரிவு. தோ நிஃப்டியோட புட்டு வந்து ஹையஸ்ட் புட்டு வந்து 18,000 லெவலில் ரைட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி நேற்று இன்ட்ராடேயில் ஹெவி ரைட்டிங் வந்து 18,100 லெவலில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எழுதிட்டு இருந்தாங்க மார்க்கெட் இது கீழே உழுவாதுன்னு. ஆனால் இன்றைக்கி அந்த லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 250-350 புள்ளி வந்து கீழே விழுந்திருக்கனால நிறைய ஷார்ட் கவரிங் இருக்கும், நிறைய பிளட் ஃப்ளோ இருக்கும். அண்ட் இதுக்கான காரணம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கும் போதும் ஷார்ட் கவரிங்ஸ் நிச்சயமாக வரும். அதுவும் புட் சைடில் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வரும். அந்த புட் சைட் ஷார்ட் கவரிங்ஸ் வரும்போதும் மார்க்கெட் இன்னமும் கீழே இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மேபி இன்ட்ராடேயில் வந்து ஒரு ஷார்ப் அப்சைட் மூவ் வரலாம். இதுவும் ஷார்ட் கவரிங்னால் வரலாம். ஏன்னு சொன்னால், நிறைய பேர் காலையில் அவங்களோட பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது இல்லாத ஃப்ரெஷ் ஷார்ட்ஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்கள ட்ராப் பண்ணுறதுக்குன்னே மேலே மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட், இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போதும் பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். இந்தியா விக்ஸ் வந்து ஜாஸ்தி மாற்றம் அடையலை. பட் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்று யூஎஸோட வோலட்டாலிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 14% வந்து அப் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக இந்தியன் மார்க்கெட்டில் ஹெவி வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.